சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 35 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட நிலையில் முன்புறம் பராமரிக்கப்பட்டு பின்புறம் மட்டும் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். ஃபரூக், வணக்கம், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் வந்து கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தில் வந்து பல்வேறு மாவட்ட அலுவலகங்களை வந்து செயல்பட்டு வருகின்றது. 1000க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் வந்து இந்த வளாகத்துல வந்து பணி செய்து வருகின்றார்கள். இது போக வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு மாவட்டம் முழுவதும் இருந்து ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்துக்காக வேண்டியும் தங்களுடைய சொந்த கோரிக்கைகளுக்காண்டி வேண்டியும் மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்து செல்கின்றார்கள். வாரந்தோறும் வந்து இங்க வந்து வெள்ளிக்கிழமை இறுதி நாள் மாதத்துடைய இறுதி வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து விவசாயிகளுடைய குறைதீர்க்கும் கூட்டமும் இந்த கட்டிடத்தில் தான் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த கட்டிடத்தின் முகப்பு பகுதி மட்டும் அவ்வப்போது வந்து மராமத்து பணிகள் செய்து கலர் வண்ணங்கள் பூசப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. பின்புறம் வந்து முழுமையாக சேதமடைந்து கட்டிடம் இடிந்து விளையும் விடுவிக்கூடிய நிலையில வந்து இந்த கட்டிடமானது இருந்து வருகின்றது. 2 மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்துல வந்து பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு வந்து முறையான கழிவறை வசதிகள் இல்லை. பின்புறம் வந்து முழுமையாக இடிந்து அந்த கட்டிடம் எப்போது விழுதுங்க இருக்கின்றது. இந்த பகுதியில வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த பகுதியை கடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அச்சத்தோட வந்து மக்கள் கடந்து செல்கின்றார்கள். அது போக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய மக்களும் மிகுந்த அச்சத்தோடய இங்க வந்து செல்கின்றார்கள். அந்தந்த துறை சார்பில் கட்டிடங்களை பராமரிப்பதற்காக நிதிகள் ஒதுக்கீடு செய்து இருந்த போதும் துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து கட்டிடத்தை முறையாக பராமரிக்காமல் விட்டுவிட்டதே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மாவட்ட தலைநகர்ல வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருப்பது என்பது தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை மட்டும் என்றுதான் சொல்ற அளவுக்கு அந்த கட்டிடங்கள் இருக்கின்றது. அதிகாரிகள் வந்து பல முறை தன்னுடைய பணி செய்யக்கூடிய அலுவலர்கள் வந்து தங்கள் அதிகாரிகளிடம் பல முறை சம்பந்தமாக கூறியும் மாவட்ட நிர்வாகம் வந்து இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது சமூக ஆர்வலருடைய கருத்தா என்னவா இருக்கிறதா, தமிழக அரசு இது மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மராமத்து பணியை உடனடியாக செய்ய வேண்டும் அல்லது புதிய மாவட்ட ஆட்சித்தில் அலுவலகம் வந்து சிவகங்கையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மேலும் தமிழக அரசு வந்து இதற்காக காலதாமதம் செய்யும் பட்சத்தில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சேதம் ஏற்படும் சூழல் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. தனிமொழி இதில் இந்த பின்னாடி இருக்க பில்டிங் மட்டும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதோடது ரொம்ப கம்பியெலாம் இத்து போய் அந்த கட்டடம்லாம் எடிகிற மாதிரி உள்ள அதிலே ஆள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் சின்ன குழந்தைங்களும் அந்த ஏரியாவில் வந்தால் தர்றாங்க. கொஞ்சம் அதை கவர்மெண்ட் கேர் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா எல்லோரும் கொஞ்சம் பெனிஃபிட். இதில் இந்த பின்னாடி இருக்க பில்டிங் மட்டும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதோடது ரொம்ப கம்பியெலாம் இத்து போய் அந்த கட்டடம்லாம் எடிகிற மாதிரி உள்ள அதிலே ஆள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் சின்ன குழந்தைங்களும் அந்த ஏரியாவில் வந்தால் தர்றாங்க. கொஞ்சம் அதை கவர்மெண்ட் கேர் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட். இதில் இந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.